ஹாய் ஃப்ரெண்ட், சரிமிளா ரெசிபிஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது வீட்டிலே நம்ம செய்யக்கூடிய பால்கோவா தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவலில் நான் ஒரு 1.5 லிட்டர் பாலை சேர்த்துக்கிறேன். நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் ஃபுல் கிரீம் மில்க் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. பசும்பாலில் செஞ்சால் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு மணம் கிடைக்கும். நெய்யும் சுகரும் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு அகலமான ஒரு பேன் எடுத்துப்போம், நல்ல நாஸ்டிக் பேனாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அப்போ தான் ஒட்டாமல் வரும் பால்கோவா செய்யும் போது. இப்போ நான் பாலை சேர்த்துக்கிறேன். பாலை சேர்த்து நல்லா ஒரு மணி நேரம் நல்லா காய்ச்சி எடுத்துப்போம், அப்போ தான் உங்களுக்கு பால்கோவா ரெடியாகும். நல்லா கை விடாமல் கிட்டே நின்று நல்லா கிண்டி விட்டுப்போம். நல்லா ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, பொங்கி வரும்போது சிம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்குங்க. ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கிண்டி விடுங்க. பால் நல்லா வத்தி வரணும். நம்ம எந்த பவுடருமே சேர்க்க போறதில்லை, வெறும் பாலை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பால்கோவா ரெடி பண்ண போகிறோம். ஃப்ளேமை ஹை ஃப்ளேம்லேயும் சிம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க, பொங்கி வராமல் பார்த்துக்குங்க. நல்லா அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், பாதி அளவு நல்லா வத்தி வந்துருச்சு பால். நல்லா ஓரத்தை எடுத்து விட்டு கிண்டி விட்டுக்குங்க. இப்போ நான் சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு 250 கிராம் சுகர் சேர்த்துருக்கேன் 1.5 லிட்டர் பாலுக்கு. இது கரெக்டான சுகர் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மிப்படுத்திக்கோங்க. சுகர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம், நல்லா கரைஞ்சி வரட்டும். முன்னாடியே சுகர் சேர்க்காம நல்லா பால் வத்தி வந்தோடனே சுகர் சேர்த்துக்கலாம். பாருங்க, பால்கோவா பதத்துக்கு ரெடி ஆகிக்கிட்டு வருது. நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம 1.5 லிட்டர் பால் சேர்த்தோம், நல்லா வத்தி பால்கோவா ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு டைம் தான் எடுக்கும், ஒரு மணி நேரம் அளவுக்கு டைம் எடுக்கும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துங்கன்னா நல்ல ஒரு மணம் கொடுக்கும் உங்களுக்கு பால்கோவா, அதனால தான் நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து நல்லா திரும்பியும்
கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க பால்கோவா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சுவையான பால்கோவா நம்ம வீட்லயே ரெடி பண்ணிட்டோம். மேல நட்ஸை தூவி விட்டுக்குங்க. நல்லா சாஃப்டான பால்கோவா தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சர்மிளா ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.